வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீட்டுகளில் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி டிஜிட்டல் ஃப்ரேம் வந்து நீங்கள் பண்ணி மாட்டியிருப்பீங்க. அதில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எஃபெக்ட் இருந்தால் தான், அதாவது வந்து ஒரு பிளாக் ஷேடோ எஃபெக்ட் இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்க்குறக்கு ஒரு டிஜிட்டல் இதாக வந்து நல்லா இருக்கும். அது எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது ரெண்டு மூணு மெத்தடில் எப்படி இருக்குங்கிறது காட்ட பாருங்கள். இப்போ வந்து இந்த ஆயிஷா அவங்களோட டிஜிட்டல் பெயிண்டிங் இது நான் வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இது டிஜிட்டல் பேக்ரவுண்டு, டிஜிட்டல் பெயிண்டிங் பேக்ரவுண்டு. ஆனால் இதில் வந்து இவங்களுக்கு ஒரு லுக்காக இருக்கிற மாதிரி இல்லை. இதை எப்படி நம்ம வந்து லுக்காக இருக்கிற மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இதை கொடுத்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது, பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். இது ஃப்ரேம் பண்ணி நம்ம ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்து டிஜிட்டல் ஃப்ரேம் பண்ணி மாட்டினா வீட்டில் பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் ஃபோட்டோ இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லேயர் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். சிலர் வந்து ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு பாருங்கள், சரி ஒரு நிமிஷம், ப்ரஷ் டூல் எடுத்து ஓகேங்களா, சிலர் வந்து இந்த மாதிரி தப்பு நடக்கும், இந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க. இங்கே பாருங்கள், சரி இன்னும் வேணாலும் இதை வந்து நம்ம பண்ணிட்டு இப்படி எல்லாம் சில பேர் க்ரியேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இது வந்து மெத்தேடு மேக்ஸிமம் தப்பு, இந்த மெத்தேடு நீங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து பார்க்குறக்கு நல்லா இருக்காது, பார்த்தீங்கனாலே தெரியும். இது பார்க்குறக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு பொதுவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து அழிச்சிட்டு ஓகேங்களா, இதில் வந்து ஒரு பிளாக்கை ஆல்ட் டிலேட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளாக் வந்து அதில் ஃபில் ஆகிடும். அதுக்கு ஒரு மாஸ்க் ஒன்று போடுங்க, மாஸ்க் வந்து ஒயிட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கிரவுண்ட் பிளாக் ஆகும் வச்சுட்டு உங்களோட ப்ரஷ்ஷை வந்து நல்லா அன்சைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நான் பண்ணுறத ஒரு கிளிக் ஓகேங்களா, பாருங்கள் உங்களுக்கு இது போதுமானதாக இருந்ததுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா இன்னொரு கிளிக் ஓகேங்களா. பார்க்குறக்கு சூப்பரான ஒரு டிஜிட்டல் ஃப்ரேம் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆகிருக்கும் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம், அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது, வேணுனாலும் உங்களோட ஒப்பாசிட்டியை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பாருங்கள் சூப்பரான ஒரு டிஜிட்டல் பேக்ரவுண்ட் வந்து இப்போ க்ரியேட் ஆகிருக்கிறது, உங்களுக்கு நல்லாவே ஒரு ஃபீல் தெரியும். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. இப்படியும் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா, சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ட்ரெயின் ஓகே நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அடுத்த டிப்ஸு உங்களுக்கு இதே மாதிரி வேறு டிப்ஸ் தரேன். டிஜிட்டல் பெயிண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுவும் சொல்லித்தரேன் ஓகே நண்பர்களே. நன்றி.